ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் டிராஃபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் டாப் மோஸ்ட் சர்ச் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக் இருக்குது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இப்போ பின்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர் ஃபோர்த்தில் இருக்குது. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறதும் ஒன்று வந்து சர்ச், அதாவது சோசியல் மீடியா தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் மூலிமா நம்ம வந்து எப்படி டிராஃபிக் வந்து ஆர்கானிக்காக கொண்டு வரலாம், நம்மளோட பின்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் ரேங்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடியோ தான் உங்களுக்கு, எப்படி வந்து பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம், எல்லாமே என்னென்ன இருக்குது பின்ட்ரெஸ்ட்டில், எப்படி பின்ட்ரெஸ்ட்டில் வந்து போஸ்ட் வந்து ஷெடியூல் பண்ணலாம், பின்ட்ரெஸ்ட்டில் எப்படி போஸ்ட்டுக்கு அதாவது பின் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பின்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி வந்து பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படிலாம் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட் வந்து எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அது வந்து பேசிக் மட்டும் நீங்கள் அதில் வந்து நிறையா தெரிஞ்சிக்கலாம். ஸோ பின்ட்ரெஸ்ட்டில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட் மூலிமா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்து எப்படி கொண்டு வரலாம், ரெகுலராக வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க 70 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது 70 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ரெகுலராக வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்ஸ். அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 335 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ அவங்க வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் யூசர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க பின்ட்ரெஸ்ட்டில். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த டிராஃபிக்கை நம்ம எங்கே ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃப்லேட் மார்க்கெட்டிங் சைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் பை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 40% பீப்புள்ஸ் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 100 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 40 போஸ்ட் வந்து அதில் ரேங்கிங் ஆகிடும். அது இல்லாமல் 40 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அதிகமாக வரும். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்க, உங்களோட பின்னை பார்ப்பாங்க, அதில் ஏதாச்சும் லிங்க் இருக்கா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிராஃபிக் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு இப்போது. ஸோ என்னோடய பின்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் வந்து இப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் பில்ட் பண்ணேன். ஸோ என்னோடய அப்லேட் சைட்டுக்காக நான் வந்து பில்ட் பண்ணது. ஸோ அதில் எனக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்கு, எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல டிராஃபிக் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், என்னோடய இந்த அஃப்லேட் மார்க்கெட்டிங்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ மந்த்லி வியூவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 பேர் வராங்க, 3 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அனலிஸ்டிக்கில் போயிட்டு ஓவர் வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எந்தெந்த பின் வந்து நல்லா என்கேஜ்மெண்ட் ஆகுது, எந்தெந்த பின் வந்து நல்லா இம்ப்ரெஷன் ஆகுது. இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வியூ ஆகிறது. அதாவது இப்போ நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறையா வந்து நமக்கு வந்து பின்ஸ் வரும், அந்த பின்ஸை வியூ பண்ணி பார்க்குறாங்க, இம்ப்ரெஷன் ஆகுறது எல்லாமே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோட்டல் இம்ப்ரெஷன் பாருங்கள், இதெல்லாம் டாப் மோஸ்ட்டில் இருக்குது. ஸோ 80 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வருது. ஸோ பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் தான் நமக்கு. பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொத்தமாக 18 பின் வந்து இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா 365 இம்ப்ரெஷன் இது வரைக்கும் ஆகிருக்குது. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா டோட்டல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 பேர். ஸோ 5 பேர் என்கேஜ்மெண்ட், அதாவது ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு போகிறது இது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் தான். ஒரு 5 கிளிக்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்குது. ஸோ கிளிக்ஸ் வந்து அதிகமாக தான் வரும். அனலிஸ்டிக்கில் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அப்டேட் ஆகும். அதாவது இன்றைக்கி வந்து டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நம்மளோட அனலிஸ்டிக் டேட்டா இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து டேஷ்போர்டில் வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ என்னோடய ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் என்னோடய ப்ரொஃபைல், ஸ்டஃப் எவ்ரி திங் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஃபைல். 1 மந்த்தாக நான் வந்து இதை வந்து க்ரோ பண்ணிட்டுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணிட்டுருக்கேன். அதாவது எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து பின்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து போட்ட பின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியுது இதெல்லாம் நம்ம வந்து போட்ட பின்ஸ். ஸோ இந்த பின்ஸ்லாம் நம்ம வந்து நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி யூசர் அப்படின்னா மந்த்லி இதுக்கு எத்தனை பேர் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் வருது அப்படிங்கிறத இங்கே மந்த்லி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போட்டிருக்காங்க. ஸோ 175 மந்த்லி யூசர்ஸ் வந்து இதில் வந்து வியூவர்ஸ் வந்து வராங்க, வியூவர்ஸ் வந்து நம்மளோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் எனக்கு டிராஃபிக் வந்து வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து யூஎஸ் அக்கௌண்ட், அதாவது யூஎஸ் அஃப்லியேட், அமேசான் அஃப்லியேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிராஃபிக் வந்து வர ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா 10 கிளிக்ஸ் வருது. ஸோ 2 சேல்ஸ் ஆகிருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாவே ரிப்போர்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஸோ ஏர்னிங் ரிப்போர்ட்டில் போய் பார்க்கலாம்.
இது மட்டும் கிடையாது, எஸ்இஓ மூலிமாவும் இப்போ நான் வந்து வேறு எந்த பெய்டு டிராஃபிக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து என்னோடய அஃப்லியேட் மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோ ஆனாலும் நம்ம வந்து பெய்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் எதுவுமே மூவ் பண்ணல. ஏன்னா இதுலேருந்து வந்து நம்மளுக்கு ஏதாவது நீங்கள் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து பெய்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கே நம்ம வந்து மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் அக்டோபர்லேருந்து நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், சும்மா ஒரு கால்குலேஷன். ஏன்னா எப்போருந்து நான் இந்த இது போட்டேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு அக்டோபர்லேருந்து வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அக்டோபர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அக்டோபர்லேருந்து இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஒரு $11 தான் ஏன் ஆயிருக்கு. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா $269, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஷிப் பண்ணிக்கிற ஐட்டோட வேல்யூ. ஸோ ஒரு 5 ஆர்டர் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் ஒரு 5 ஆர்டர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வெப்சைட் மூலிமா நம்ம வந்து கொண்டு வர்றது, அதாவது எஸ்இஓ மூலிமா நம்ம வந்து கொண்டு வர்றது தான் இந்த டிராஃபிக் எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக வந்து நான் போஸ்ட் பண்ணணும். நான் வந்து அஃப்லியேட் சைட்டே நான் வந்து ஒன்று பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பில்ட் பண்ணியிருக்கனால நான் அதில் வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்குக்கு வந்து ஒரு 4 போஸ்ட் ஒரு 5 போஸ்ட் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு போஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ரிவ்யூ சைட் எப்படி இருக்கும் அப்படிமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ இந்த வாட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9% ஸ்கோர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா பை நவ் பட்டன் அட் அமேசான். ஸோ இதை கிளிக் பண்ணி என்னோடய அஃப்லேட் லிங்க் மூலிமா வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த 5 ப்ராடக்ட் இமேஜை வச்சு நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த சைட் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அஃப்லியேட் சைட் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸாக போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு சைட் எப்படி பில்ட் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நிறைய போஸ்ட் போட்டே இருக்கணும். இது வரைக்கும் ஒரு 30 போஸ்ட் பக்கமாக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இதோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் தான் இது. ஸோ அந்த பிராண்டோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் தான் இது. ஸோ அதில் தான் இப்போ நம்ம க்ரோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்த டிராஃபிக் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தான் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஆனால் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து டெய்லி ஒரு 10 விசிட்டர்ஸ் வராங்க, 20 விசிட்டர்ஸ் வராங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கன்வர்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24ஆம் தேதினா 10 விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க, கிளிக்ஸ் வந்திருக்குது. ஸோ வந்திருக்காங்க, பை பண்ணல எதுவுமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கிளிக்ஸ் தான் வந்திருக்கு, ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா ஆர்கானிக்காக நமக்கு வந்து வர டிராஃபிக் வச்சு தான் நம்ம வந்து இந்த அப்ளேட் சைட் வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி பார்க்குறது வந்து பின்ட்ரெஸ்ட். ஸோ வேறு என்னென்ன சோசியல் மீடியா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சைட்டுக்கு. சொன்ன மாதிரி நான் இந்த சைட்டை வந்து நான் வெரிஃபை வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா, திஸ் வெப்சைட் ஹேஸ் பீன் கிளைம்ட் அப்படின்ட்டு, ஏன்னா கிளைம் பண்ணியாச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட வெப்சைட் வந்து கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதை நாங்கள் பண்ணிடணும். அந்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பின்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டோட ஒரு பேசிக்ஸ். அது இல்லாமல் முக்கியமாக என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே ப்ராடக்ட் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் நமக்கு. ஸோ நம்ம நீங்கள் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட்டாக மேக் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அனலிஸ்டிக் டேட்டா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்காக. ஸோ எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் போஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அந்த போஸ்ட் எப்படி ஷெடியூல் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ரெகுலராக. இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ என்ன அது பின்ட்ரெஸ்ட் தானே, நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இதில் நிறையா வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடுறதுலேருந்து அந்த போஸ்ட் எப்படி வந்து நம்ம போடணும், என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிற நிறையா இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து ஆர்கானிக் க்ரோத் தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாவே எல்லாமே ஆர்கானிக் தான். டைப் பாருங்கள், ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக். ஏன்னா பெய்டு நான் இது யூஸ் பண்ணல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம ஆர்கானிக் டிராஃபிக் தான் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல்லாம் நம்ம எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னா வுட் ஒர்க்கிங் டூல்ஸு, ஸோ ஹோம் டூல்ஸு இந்த மாதிரி நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ரொஃபைல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வுட் கட்டிங் அப்படிங்கிறது என்னோடய நிச். ஓகேங்களா? உங்களோட நிச் என்னவோ அதை வந்து நீங்கள் உள்ளே சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆல் பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பீப்புள் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்மளோட நிச்சில் வேறு யாரெல்லாம் நம்ம டாப் மோஸ்ட் ப்ரொஃபைலில் இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், கட்டிங் எஜ் உட் க்ரியேஷன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு, அதாவது நம்மளோட நிச்சுக்கு ரிலேட்டடாக இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறது எடுத்துக்கலாம் நாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நிச்சுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் யார் இருக்காங்க அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே.
இப்போ வந்து ரெண்டு ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இவங்கக்கிட்ட ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 80 பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 161,000 வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மந்த்லி வியூவர்ஸ் வந்து இவங்களுக்கு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இவங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 175 தான் வருது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ், ரெண்டு சேல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில், அதாவது அமேசான் அஃப்லியேட் வந்து ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுது. அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 166,000 மந்த்லி வியூவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர் தான். ஓகேங்களா, என்னோட காம்படிட்டர். இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற நிச்சிக்கு வந்து காம்படிட்டர் வந்து இவங்க தான். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணால் அவங்களோட ப்ராடக்ட்டோட இதுக்கு போகும். ஸோ டைட்டில் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்து பாருங்கள். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாமே சிம்பிளாக என்ன புரியிற மாதிரி என்ன பண்ணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நீங்கள் இந்த போஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே லிங்க் போகும் உங்களுக்கு. அது இல்லாமல் ப்ராப்பரான போர்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போது ஃபேஷன் நிச்சில் இருந்து ஃபேஷன் நிச்சில் போயிட்டு நம்ம வந்து வுட் ஒர்க்கிங் டூல்ஸை வந்து போய் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கிடைக்காது, டிராஃபிக் அது வேஸ்ட்டு தான், நம்ம தேவையில்லாத ஒரு டிராஃபிக் தான் அது வந்துட்டுருக்கும். நமக்கு வர்றது எல்லாமே ஹை கன்வர்ஷன் டிராஃபிக்காக நமக்கு வந்து நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து வரணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட ஒரு 4000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனால் இவங்களோட மந்த்லி வியூவர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த ரெகுலராக போஸ்ட் போடாதனால இவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க வந்து Etsy அப்படி .com அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாருங்கள். ஸோ அதில் வந்து இவங்க வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட Etsy ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட பின்ட்ரெஸ்ட்டில் போட்டு அவங்க க்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக அடுத்தவங்களோட ப்ரொஃபைலில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறது. பிகாஸ் இவங்களாம் நம்மளோட காம்படிட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட சைட் வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நாமளும் வந்து நம்மளோட இதில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேக் பண்ணுற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். ஓகேங்களா, இமேஜஸை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து வீடியோஸாக போட்டீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுனா இதில் ஒரு 100 வியூவர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிளிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க இமேஜ் போடுறதுனால. நீங்கள் வீடியோவாக போட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு 600 கிளிக்ஸ் வரும். ஓகேங்களா, ஒரு 600-700 கிளிக்ஸ் வரும். ஏன்னா எப்போயுமே வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி அதிகம், பீப்புள்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோவாக அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா, அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது இதில். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு என்னோடய இதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பின் வந்து நான் பின் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேங்களா, ஒரு வீடியோ பின் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு நார்மல் பின் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போது நான் என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டுக்காக நான் வந்து ஒரு போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை எடுத்துக்கிறேன், 5 awesome யூஸ்ஃபுல் ஒர்க்ஷாப் டூல்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கான இமேஜஸ் வந்து நான் வந்து அன்ஸ்பிளாஸ்லேருந்து எடுத்துக்கிறேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அன்ஸ்பிளாஸில் போயிட்டு ஒர்க்ஷாப் டூல்ஸ், ஸோ ஒர்க்ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறையா, இங்கே பாருங்கள் ஒர்க்ஷாப் டூல்ஸ் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்வாவில் போய் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ கேன்வாவில் போயிட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எப்பயும் போல தான் கேன்வா தான் நமக்கு எல்லாமே, நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே நம்ம யூடியூப் ஆகட்டும், இல்லை வந்து பின்ட்ரெஸ்ட் ஆகட்டும், ட்விட்டருக்கு, டம்ளருக்கு, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு போஸ்ட் போடணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை கேன்வா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பின்ட்ரெஸ்ட் பின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பின்ட்ரெஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளெட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் எந்த டெம்ப்ளெட்ஸ் வேணுமோ நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற டெம்ப்ளெட்ஸ் எதாவது வச்சுருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற டெம்ப்ளெட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நான் இந்த டெம்ப்ளெட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன், அப்படியே நான் மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 50% நான் வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் நம்மளோட இமேஜை வந்து நான் இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டைட்டில் வந்து மாற்ற போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டைட்டில். ஸோ என்னோடய டைட்டில் இதுதான். ஸோ அந்த டைட்டிலுக்கு வந்து நம்ம இங்கேருந்து இங்கே மாற்றிக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், இதில் நமக்கு ரொம்பவே சிம்பிள். நம்ம சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன்னா நம்ம கரெக்டாக அதில் ஃபிட் ஆகணும் அப்படிங்கனால நம்ம சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட வெப்சைட் கொடுத்துறோம், பிகாஸ் நமக்குன்னு வந்து ஒரு வாட்டர் மார்க் வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம வெப்சைட் கொடுத்துடலாம். ஓகே,
இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறப்ப நான் சொல்லியிருக்கேன் பிஎன்ஜியில் வேணால் ஜேபேக்லேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணுறப்ப நம்மளோட டைட்டில் போட்டு கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நம்மளோட டைட்டில் போட்டு நம்ம வந்து கொடுக்கணும், ஏன்னா அதுவும் கீவேர்டு தான். ஸோ நம்ம சேவ் பண்ணுறப்ப நம்மளோட இமேஜஸை வந்து கீவேர்டில் வந்து நம்ம சேவ் பண்ணணும். பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இமேஜ் அப்லோடிங் சைட்டு தான். ஸோ அதனால் இமேஜ் தான் நிறைய சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இமேஜுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்துடும், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ரெண்டு வகையான ஒரு மெத்தட் இருக்குது உங்களுக்கு. எப்படி அப்படின்னா பின்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம், உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஏன்னா பெஸ்ட் டைமில் என்னவோ அந்த டைமில் வர மாதிரி நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணுறேன். ஷெடியூல் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது, கிரியேட் பின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பின்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டைட்டில் கொடுக்கணும். ஸோ டைட்டில் கொடுத்துட்றோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், பிகாஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் இதில் நல்லா தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் இதில் வந்து எடுத்து போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கலாம், ஓகேங்களா? வுட் ஒர்க்கிங், டூல்ஸ், அடுத்து. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணு ஹேஷ்டேக்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோட டெஸ்டினேஷன் யூஆர்எல், டெஸ்டினேஷன் யூஆர்எல் அப்படிங்கிறது இந்த இமேஜ் கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ இமீடியேட்டாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பப்ளிஷ் லேட்டர் அப்படின்னா பப்ளிஷ் லேட்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிஷ் லேட்டர் கொடுத்துட்டு எந்த போர்டு வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பெஸ்ட் வுட் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் என்னோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 100 வுட் ஒர்க்கிங், ஸோ வுட் ஒர்க்கிங் டெக். ஸோ இப்போ இதில் நான் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் பெஸ்ட் வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? கிளிக் பண்ணிக்கிட்டேன், செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னா ஷெடியூல் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி, ஓகேங்களா? ஸோ 5ஆம் தேதிங்கிறது நாளைக்கு டேட்டில், ஏன்னா இது வந்து யூஎஸ் டைமில் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற மாதிரி. ஸோ 5ஆம் தேதி நம்ம வந்து ஒரு 12:30 இல்லை 1 மணிக்கு அப்படின்ட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 8 AM உங்களுக்கு வந்து 11:30 வரைக்கும் நல்லாயிருக்கும், பெஸ்ட் டைம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4:00 ஒரு 7:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் டைம் நல்லாயிருக்கும் பின்ட்ரெஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு, டெய்லியும் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சண்டே அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா சண்டே எப்பயுமே என்கேஜ்மெண்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? இப்படி கொடுத்து கூட நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு பின்னையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அப்படி இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு டூல்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன், டைல் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைல் விண்ட் app.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 100 போஸ்ட் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பின்ட்ரெஸ்ட் மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 போஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு நான் ஷெடியூல் பண்ணுறது. ஏன்னா ஒரு 100 போஸ்ட் வந்து நான் ரெகுலராக வந்து ஷெடியூல் பண்ணி விட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது நமக்கு, ஓகேங்களா? இந்த நேரத்தில் நம்ம உட்காரணும், நம்ம ஒரு 100 போஸ்ட் இன்றைக்கி டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 100 போஸ்ட் இன்றைக்கி ஷெடியூல் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. பின்ட்ரெஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து ஷெடியூல் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஓகே, இப்போது எப்படி போஸ்ட் ஷெடியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்துருங்க. ஸோ அதில் வந்துட்டு கிரியேட் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளோட பின்னை வந்து நம்ம முதல்ல அப்லோட் பண்ணலாம் இதில். ஸோ நம்மளோட பின்னை வந்து நம்ம வந்து முதல்ல அப்லோட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து டைல் வின்ல வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் டைமிங் வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும். ஸோ 12:54 வந்து அதுவே வந்து இதாகிடும். ஸோ இப்போ வந்து டிசம்பர் மாதம்னா 2:45, அதாவது பார்த்திங்கன்னா 2:45 ஒன்று, 6:30 ஒன்று. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அதுவே ஷெடியூல் ஆகிக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிறதுனா நம்மளோட போர்டோட நேம் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்து வுட் ஒர்க்கிங் டெக். ஸோ நம்மளோட போர்டு என்னவோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அங்கே என்ன கொடுத்தமோ அதே தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட டைட்டில் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்க போகிறோம். ஸோ டைட்டில் இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம அங்கே கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் சேஞ்ச் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட யூஆர்எல் என்னவோ அதை கொடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே யூஆர்எல் கொடுத்துட்டு ஓகே ஆட் டு க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்க்கு வந்து அது வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்த போஸ்ட் நீங்கள் போடணும் அப்படின்னா கிரியேட் கொடுத்துட்டு மறுபடியும் உங்களோட பின்னை வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணணும் இதில்.
ஸோ ஒரு இது முடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்தது வந்து பின் வந்து மறுபடியும் அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம் இதில், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள். ஸோ நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம், வீக்லி வீக்லி கூட நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம போய் பார்க்கவே தேவை கிடையாது. ஸோ அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போதைக்கு டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதில் வந்து இந்த பின்னிங் மெத்தட் அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ இதை விட நமக்கு வந்து நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பின்ட்ரெஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணும், ஓகேங்களா. பின்ட்ரெஸ்ட் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணும். ஸோ வீடியோ பின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும், பின்ட்ரெஸ்ட் வீடியோ பின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னமும் நமக்கு வந்து நிறையா டிராஃபிக் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது வந்து தோணுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 10 செகண்ட் வீடியோ இங்கே இருக்குது, ஸோ அந்த டெம்ப்ளேட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளோட டெக்ஸ்ட்லாம் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்லாம் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படி வந்து கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ ஃபை ஆசம் ஆன் அமேசான். ஸோ இன்னும் வந்து செகண்ட் பேஜ்லாம் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்னொரு பேஜ் கூட கொடுத்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆட் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்து கூட நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகே. இதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட், ஸோ MP4 ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப நம்மளோட கீவேர்டு போட்டு தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம சேவ் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கீவேர்டு யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் நம்மளோட கீவேர்டு யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கீவேர்டு யூஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் டிராஃபிக். இங்கே பார்த்திங்க அப்படின்னாவே நம்ம இப்போ பின்ட்ரெஸ்ட்டில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோம் வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கீவேர்டு. ஸோ இதை தான் நம்மளோட பீப்புள்ஸ் வந்து நிறையா சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் அதை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பின்ஸ் வந்து வரணும். அதனால் நம்மளோட கீவேர்டெலாம் எங்கெல்லாம் உங்களால் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைல்வின்ல போயிட்டு நம்ம இன்னொரு பின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷெடியூல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வீடியோவை வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறோம், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்மளோட போர்டோட டைட்டில் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ஆல்ரெடி இருக்கும் அதில் போர்டோட டைட்டில் இருக்கும். ஸோ அந்த போர்டோட டைட்டில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி, ஸோ பெஸ்ட் வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி டைட்டில் இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 5 ஆசம் அண்ட் யூஸ்ஃபுல் டூல்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆசம் அண்ட் யூஸ்ஃபுல் ஒர்க் ஷாப் டூல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து டைட்டிலாக கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அதே கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்ன டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்குறோமோ ஸோ அதே வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஹேஷ்டேக்ஸ் வந்து வேறு மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். ஸோ வுட் ஒர்க்கிங் ஐடியாஸ், வுட் ஒர்க்கிங் டூல்ஸ், டூல்ஸ் ஃபார் வுட் ஒர்க்கிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேஷ்டேக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட சோர்ஸ் யூஆர்எல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட சோர்ஸ் யூஆர்எல் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ பண்ணிட்டு ஆட் டு க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே அதை கொடுத்தணும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 பின் வந்து ஷெடியூல் பண்ணிக்கிட்டோம் நமக்கு. ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு 5ஆம் தேதி அன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த டைமுக்கு வந்து ஷெடியூல் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், 2:46 வந்து இந்த பின் வந்து போஸ்ட் ஆகிடும் நமக்கு, ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பின் இந்த டைல் வண்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் எத்தனை பின், அதாவது இதில் வந்து 100 பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் 100 பின் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா ஷெடியூல் பண்ணிக்கலாம். பட் பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 பின்னோ 25 பின்னோ தான் ஷெடியூல் பண்ண முடியும். பட் இதில் வந்து 100 பின் வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ட்ரையல் தான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரிச்சல் அசிஸ்டண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அப்கிரேட் பண்ணிக்கலாம். $9 என்னமோ ஒரு மாதத்துக்கு $9. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து வேலை முடிஞ்சிச்சு நமக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அன்ஃபாலோ, அதாவது ஃபாலோ பண்ணணும். நிறைய பீப்புள்ஸ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 30 பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மளோட காம்படேட்டருக்கு முதல்ல போயிடணும், ஓகேங்களா. வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கீவேர்டு. ஸோ நம்மளோட காம்படேட்டர் வேணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட காம்படேட்டர் உட்பாருங்க வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபாலோவர்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பாருங்கள்,
3K ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 20 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு ரியல் பீப்புள்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இமேஜ் இருக்கிறவங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 20 பேரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். 20 பேரை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டெய்லியும் ஒரு 20 பேரை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த டெய்லியும் வந்து ஒரு 20 பேரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 ஒரு 5 பேராச்சும் உங்களை வந்து ஃபாலோ பேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறனாலே நமக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டு வரும். இந்த பீப்புள்ஸ் எல்லாமே இந்த வுட் ஒர்க்கிங் டூல்ஸு இந்த ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் மேலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்மளோட ப்ரொஃபைலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஃபாலோ பேக் அப்படிம்பாங்க. அது நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருப்பி அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஓகே, இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொஃபைல் இருக்காங்கன்னா அந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் பாருங்கள், நம்ம ஒரு 10 ப்ரொஃபைல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெய்லியும் ஒரு 10 ப்ரொஃபைல், நிறையலாம் வேணாம், ஒரு 10 ப்ரொஃபைல் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே மெசேஜ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாம். நம்ம பாருங்கன்னா, ஹாய், வி ஆர் பின்னிங் அபவுட் வுட் ஒர்க்கிங் டூல்ஸ் அண்ட் ஐடியாஸ். இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், வி ப்ரொவைடிங் வுட் ஒர்க்கிங் ஐடியாஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு சென்ட் மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ இவங்க வந்து அவங்களோட இன்பாக்ஸ்க்கு வந்து போயிடும். ஸோ அது மாதிரி ஒரு 10 பேருக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 200 பேருக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை, ஸோ முடிஞ்ச வரைக்கும் லிங்க் அதில் போடாதீங்க, மெசேஜில் வந்து லிங்க் போடாதீங்க. உங்களோட ப்ரொஃபைலுக்கு அவங்கள வர மாதிரி அட்ராக்டிவாக கண்டென்ட் போட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ உங்களால் 10 பேர் நான் சொல்கிறேன். ஸோ 10 பேர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு 20 பேர் கூட பண்ணலாம், இல்லை 30 பேர் கூட பண்ணலாம். உங்களோட டைமை பொறுத்து இருக்குது அது. அது இல்லாமல் நீங்கள் வந்து ரெகுலர் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பின்ட்ரஸ்ட் உங்களை பிளாக் பண்ணிடும், நிறைய மெசேஜ் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் ஒரு 10 மெசேஜ் அனுப்புறீங்கன்னா மதியானம் ஒரு 10 மெசேஜ் அனுப்புங்க, நைட் ஒரு 10 மெசேஜ் அனுப்புங்க. ஸோ இந்த மாதிரி மூணு டைமை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 10 மெசேஜ் அனுப்பிக்கலாம். அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படி தான், காலையில் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுங்கள், மதியானம் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுங்கள், நான் சாயந்தரம் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படிங்கிறப்ப 30 ஃபாலோவர்ஸ் ஆச்சு. ஸோ 30 பேரை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த 30 பேருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணால் 5 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 8 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் நிறையா வருவாங்க, நம்மளை ஃபாலோ பேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மெத்தட். ஸோ இப்போதைக்கு நான் வந்து நியூ பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டாக இருக்குதுதான், இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப எடுத்தோடனே இந்த வேலையெல்லாம் நிறைய பண்ணக்கூடாது. அதாவது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது, ஒரு மாதத்துக்கு விட்டுருங்க, ஃபாலோவே பண்ணாதீங்க. பின்ஸ் மட்டும் நிறைய போட்டுகிட்டே இருங்க, வீடியோ க்ரியேட் பண்ணி போடுங்க. வீடியோ வந்து சில சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ எடுத்துக்கும், ரிவ்யூ பண்ணிவிட்டு வீடியோ போடுவோம். பட் வந்து அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 வீடியோ போடுங்க டெய்லியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 10 போஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு 2 வீடியோ, 12 போஸ்ட் டோட்டலாக. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. நிறையாவும் ஒரு நாளைக்கு நிறையா போஸ்ட் போடாதீங்க. ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி தான் பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 போஸ்ட்டோட நிறுத்திக்கோங்க. ஸோ ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாளைக்கு 10 போஸ்ட் போடுறது, ஒரு நாளைக்கு 20 போஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறமேலு 10 பேரை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் 20 பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மெசேஜிங் பண்ண ஆரம்பிங்க. எடுத்தோடனே மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் ப்ரொஃபைல், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பின்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் வந்து பிளாக் ஆகிடும். நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பீங்க, நிறையா வந்து பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் வச்சுருப்பீங்க, நிறையா போஸ்ட் போட்டிருப்பீங்க, எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா சோசியல் மீடியாலையும் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டிங்களாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்துட்டிங்களாலும் சரி, யூடியூப்லேயும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் காப்பிரைட் அதாவது நிறையா வீடியோஸ் நிறையா வந்து ரெகுலராக போட்டுட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாட் அப்படின்னு நினச்சிக்கோ, நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோ. ஸோ நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணுங்கள், ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக க்ரோ ஆனாலும் இது அப்படியே போக 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 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் பின்ட்ரெஸ்ட் மூலிமா. ஸோ பின்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக். ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் டிராஃபிக் நிறைய வருது. ஸோ வேறு என்னென்ன மீடியம்லேருந்து எனக்கு டிராஃபிக் வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேன்வா அப்படிங்கிறது நல்ல ஒரு டூல், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. கேன்வா இருக்கிறனால உங்களுக்கு கேன்வா ஃப்ரீ தான். இமேஜஸ் வேணும் அப்படின்னா அன்ஸ்பிளாஸ்லேருந்து போய் எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டோட இமேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வாட்சோட இமேஜஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்சோட இமேஜஸ் கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அமேசான்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கேன்வாவில் போட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ரீசைஸ் ஆகிடும், இமேஜ் ரீசைஸ் ஆகிடும். ஸோ அது வந்து நாம் க்ரியேட் பண்ண இமேஜ் ஆகிடும், உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ பின்ட்ரெஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். இந்த இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் உங்களோட வெப்சைட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லிங்க் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட்டு வந்து ஒரு பேக் லிங்க் வந்து இந்த பின்ட்ரெஸ்ட் சைட்லேருந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இது சோசியல் மீடியாவிலேருந்து நமக்கு ஒரு பேக் லிங்க்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்மளோட அத்தாரிட்டி, சைட் அத்தாரிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகும்.
ஓகேங்களா. ஏன்னா பின்ட்ரெஸ்ட்டோட டொமைன் அத்தாரிட்டி வந்து அதிகம், ஐ திங்க் 9 நினைக்கிறேன், பின்ட்ரெஸ்ட் 10 அதாவது 9. அது எதை வச்சு எதை வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 300 மில்லியன்ஸுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிறது, 300 மில்லியன்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூசர்ஸ் இருக்காங்க, 70 மில்லியன்ஸுக்கு மேலே மந்த்லி சர்ச்சஸே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஹியூஜ் டிராஃபிக் வந்து பின்ட்ரெஸ்ட்லேருந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் பின்ட்ரெஸ்ட்டை பற்றி, எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அந்த வெப்சைட் வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருப்பேன், ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறையா சேஞ்சஸ் இருக்கும், ஏன்னா பின்ட்ரெஸ்ட்டில் வந்து நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 500 பேரை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நிறைய மெசேஜஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பின்ட்ரெஸ்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா நிறைய ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் வரதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். எடுத்தோடனே ஒரு நாளைக்கு 100 வியூஸ் 500 வியூஸ்லாம் வராது உங்களுக்கு, கன்ஃபார்மாக சொல்கிறேன் வராது. ஆனால் க்ரோ பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து இதுலேருந்து நிறைய வியூஸ் வரும், உங்களோட அஃபிலியேட் லிங்க் வந்து நிறைய டிராஃபிக்ஸ் வந்து இதுலேருந்தே உங்களுக்கு வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இண்டக்ஷன் ஆகும், இண்டெக்ஸிங் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸிங் நான் சொல்லுவோம் இல்லையா, அந்த இண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆகும். அப்படிங்கிறப்ப ரேங்கிங்கும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் 3 விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும். ஒரு பின்ட்ரெஸ்ட்டில் வந்து பின் பண்ணுறப்ப டைட்டிலில் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் கீவேர்டு கொடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கீவேர்டு கொடுக்கணும், அதுக்கான ஹேஷ்டேக்ஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் முக்கியமாக இந்த பின்னை வந்து நீங்கள் பின் பண்ணுறப்ப உங்களோட போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரிலேட்டட் போர்ட்ஸ் தான் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கிச்சன் போர்டில் போயிட்டு நம்ம வந்து வுட் ஒர்க்கிங் வந்து நம்ம உள்ளே வந்து பின் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஆர்கானிக்காக டிராஃபிக் வந்து ஜென்ரேட் ஆகும், அதுவும் நல்லா க்ரோ ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரீச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் பின்ட்ரெஸ்ட் டிராஃபிக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய அதர் வீடியோஸும் பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜிஎம்பி பற்றி வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிஎம்பி அப்படிங்கிறது கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ இங்கே தான் நம்மளோட இந்தியாவில் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ அதை பற்றினா ஒரு அவேர்னஸ் இல்லை நம்மளோட பீப்புளுக்கு. பெஸ்ட்டு டிராஃபிக் மெத்தட் இப்போ கரண்ட்லி இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மை பிஸ்னஸ் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வெரிஃபை பண்ணி நம்மளோட பிஸ்னஸை வெரிஃபை பண்ணி அது மூலிமா நமக்கு வந்து நிறையா டிராஃபிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுட்ருக்காரு. ஸோ அதையும் பாருங்கள், அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறையா அதில் க்ரோத் இல்லை, அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் இப்போ இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது க்ரோ ஆகிற நேரத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டஃப் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்று அதர் வீடியோஸ் கூட இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி என்னோடய அஃப்லியேட் சைட்டுக்கு நான் என்னெல்லாம் வந்து இன்னும் டிராஃபிக் மீடியம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லா டிராஃபிக்கும் பின்ட்ரெஸ்ட்லேருந்தே வருது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நான் வேறு மீடியாலாம் இருக்குது, அந்த மீடியா மூலிமா வருது, அது இல்லாமல் ஆர்கானிக்காக வருது. ஸோ எல்லாமே நம்ம வந்து சொல்ல போகிறோம். அது இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்இஓ. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு எப்படி நான் வந்து லிங்க் பில்டிங் பண்ணுறேன், என்னென்ன லிங்க்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன், எப்படி நான் லிங்க் பில்டிங் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் லிங்க் பில்டிங்கில் நான் என்ன பண்ணேன், செகண்ட் மந்த் லிங்க் பில்டிங்கில் என்ன பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதமும் நான் வந்து எப்படி லிங்க் வந்து என்னோடய வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். பட் இப்போ வந்து சோசியல் மீடியா வச்சு எப்படி வந்து நம்ம டிராஃபிக் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு டீப்பாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அகெயின். தேங்க்யூ.